திராவிட மாடல் அரசின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியாருடைய உத்தரவுப்படி இன்னைக்கு தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்து வரும் நம்முடைய திரேஸ்வரம் பகுதி கழக செயலாளரும் வடக்கு மண்டல தலைவருமான திரு நிர்மல் ராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் உரையாற்றி அமர்ந்துள்ள தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநகர மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்களே, மற்றும் துணை மேயர் திருமதி ஜெனிட்டா செல்வராஜ் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கக்கூடிய திரேஸ்வரம் பகுதி கழக நிர்வாகிகள் திரு சுதந்திரன் அவர்களே, திரு யோசுவா அவர்களே, திரு சோலைப்பன் அவர்களே, திருமதி ஜெயசீலி அவர்களே, பொருளாளர் ஜெசராஜ் அவர்களே, பிரதிநிதிகள் திரு கதிரவன் இளமுருகு அவர்களே, சரவணன் அவர்களே, சந்திக்குமார் அவர்களே, தங்கலிங்கசாமி அவர்களே மற்றும் மரியதாஸ் அவர்களே, வரவேற்பு ஆற்றி அமர்ந்துள்ள 8வது வட்ட செயலாளர் இந்த பகுதியை சார்ந்த வட்ட செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு மறைக்கையர் அவர்களே, திரு சங்கர் அவர்களே, ராபர்ட் அவர்களே, டான் ஏசி அனந்தையா அவர்களே, மரி அந்தோனி அவர்களே, நிக்கலஸ் அவர்களே, மற்றும் அந்தோனி ஜோன்ஸ் பிரான்சிஸ் அவர்களே, மற்றும் ஸ்மைலன் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் திரு சுரேஷ் அவர்களே, திரு தினகரன் அவர்களே, திரு கருப்பசாமி அவர்களே, சேகர் அவர்களே, அல்பர்ட் அவர்களே, அண்டோ அவர்களே, ரவி இளங்கோ அவர்களே, திரு இசைக்குமுத்து அவர்களே, திரு அமாலுதீன் சாச்சா உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது அன்பு வணக்கம். ஆறுமுகம் எல்லாத்துக்குமே அன்பு வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தங்களுடைய நம்முடைய பட்ஜெட் முடிந்த பின்பு இந்த அரசின் சாதனைகளை இன்னைக்கு வந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். 2 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 3வது வருஷம் தொடங்குது தளபதியார் முதலமைச்சர் ஆகி. ஆகவே அதை முன்னிட்டு இன்னைக்கு 7, 8, 9 மூன்று நாட்களிலும் தமிழகம் எங்கும் கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டு நம்முடைய சாதனைகளை எடுத்து கூற வேண்டும் என்று இந்த கூட்டம் கூடப்பட்டுள்ளது. நம்முடைய முதல் ஐ பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு திராவிடன் என்று தைரியமாக சொன்னார். எங்களுடைய கொள்கை திராவிட கொள்கை. என்னுடைய நம்முடைய தலைவர் மறைந்த முத்தமிழஞ்சர் கலைஞருக்கு வழிகாட்டிய கொள்கை, பேரறிஞர் அண்ணா வழிகாட்டிய கொள்கை, பேர தந்தை பெரியார் வழிகாட்டிய கொள்கை, என்ன கொள்கை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஒன்று நினைச்சு பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் தளபதி ஆன பின்பு இப்பொழுதுதான் நரிக்குறவர்களுக்கும் இருளர்களுக்கும் அடையாளட்டை கொடுத்துருக்கு. வாக்கு போடுற உரிமை இன்னைக்கு தான் கொடுத்துருக்கு. அதை தான் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும்ட்டு. ஆகவே அவங்க சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களாக எந்த உரிமையும் இல்லாமல் அங்கங்கே ஒரு டென்ட் அடித்து உட்காந்து அவங்களுடைய குடியிருப்பு அவங்க வாழ்க்கை முறையே இருக்குது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக நம்ம புது பஸ்னாலே உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இப்போவும் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஆகவே அந்த ஒரு சமுதாயத்து மக்களுக்கு, இருளர்களுக்கும் நரிக்குறவர்களுக்கும் இப்பொழுதுதான் வாக்காளர் அடையாளட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு குடியிருக்க வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்கு. ஒரு நம்ம எங்கே இடம் இருக்கோ அங்கே கொடுத்து, சரி இங்கே வீடு கட்டி நீங்கள் இங்கே இருங்க, ஏன் தெருவோரங்களில் இருக்கீங்கன்னு இன்றைக்கி வழிகாட்டியிருக்காங்க. படிக்க வைங்க உங்கள் பிள்ளைகளன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆகவே அதை மாதிரி ஒரு இது ஒரு உதாரணம். இதே போல் எல்லா திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, மாட்டுத்திறனாளிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள நபர் அத்துணை பேருக்கும் அந்த மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அது 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 1500 ரூபான்னு சொல்லி உயர்த்தி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு 1500 ரூபா வாங்கிட்டு வந்தவங்களுக்கு 2000 உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. சில மாட்டுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு துணை இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. வீல் சேரில் தூக்கி வைக்க ஆள் வேணும், இறக்கி வைக்க ஆள் வேணும். அப்படியும் இன்னும் வீட்டோட முடங்கி இருக்கிற மாட்டுத்திறனாளி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட உதவியாக இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் வந்து கொடுத்த திட்டம் தான். அதே போல் நிறைய பேர் அந்த செயற்கை கால் மாட்டியிருப்பாங்க, ஷூ மாட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த கண் அந்த கண் பார்வையற்றவங்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குது, அதை கண் பார்வையற்ற ஈஸியாக அவங்க ஃபோன் போடுவாங்க. இந்த வசதியெல்லாம் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அத்தனை பேருக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்குறாங்க. 8800 பேருக்கு இந்த 2 வருஷத்தில் மட்டும் 3 சக்கர வண்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, முந்திலாம் 1 கால் உள்ளவங்களுக்கு அந்த வண்டி கொடுக்க மாட்டாங்க. 1 கால் இல்லை, 2 காலும் முடியாதவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ 1 கால் அவங்களுக்கு செயல்படாமல் இல்லை இருந்தால் கூட அவர்களுக்கும் இந்த 3 சக்கர வண்டி அந்த பேட்டரி வண்டி ஸ்கூட்டர் கொடுக்கலான்னு சொல்லி உத்தரவு சொல்லியிருக்காங்க. ஆகவே ஒன்றொன்னா பார்த்து பார்த்து மாட்டுத்திறனாளிகள் பட்டா கொடுக்கணுன்னு இருக்காங்க. இங்கே நம்ம வீடு ஊரில் யாராவது இருந்தீங்கன்னா, அவருடைய குழந்தை ஒருவேளை மன விளைச்சி குன்றிய பிள்ளையாக இருந்தாவோ, இல்லை நடக்க முடியாத பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக அரசு பட்டா வழங்க போகுது. அதற்கு உத்தரவு கொடுத்துறேன், நீங்கள் ஒரு மனு மட்டும் கொடுத்தா போதும். ஆகவே அந்த ஒரு மாட்டுத்திறனாளி பிள்ளையை வச்சு அதை கவனிக்கிறன்றது அந்த தாய்க்கு தான் தெரியும், இல்லை பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமன்றது. நடக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், தன்னுடைய வேலையை செய்ய முடியாத, இல்லை இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னே தெரியாமல் அந்த பிள்ளை உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கும். அப்படி பிள்ளையை வச்சு பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி பட்டா கொடுக்குறாங்க.
அந்த பிள்ளையுடைய தகப்பனார் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒருவேளை நான் கடை வைக்கிறேன்னா அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. எங்கேயாவது நம்ம தெருவோரங்கள் மாநகராட்சி நகராட்சியில கடை வைக்கணும்னா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுக்கணும்னு இருக்காங்க. இவ்வாறு அது அவருடைய துறை, அதே கையில வச்சிருக்க, இதுல மட்டும் ஒரு துறை. இவ்வாறு நம்ம அடிக்கிட்டே போகலாம் எல்லாரும். அது மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகள் அத்துணை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எப்பவுமே கடந்த ஆட்சியில வட இந்தியாவில் உள்ளவங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இங்க வந்து அரசு வேலை வாய்ப்பு வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, வாங்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி ஆட்சியில. வட இந்தியாக்காரங்களும் இங்க வந்து தமிழ் பரீட்சை எழுதுனா 100க்கு 100 மார்க் வாங்குறோம், இங்க வேலையை வாங்குறோம். எப்படி நடக்கும் சொல்லிட்டு அதுக்கு இப்ப சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. முதல் தமிழ் பரீட்சை பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ போட்டி தேர்வு எழுதி உள்ளவா அப்படின்னு வச்சாச்சு. அப்ப தமிழ் பரீட்சை யார் பாஸ் ஆவா? நம்ம வீட்டு பிள்ளை பாஸ் ஆகும், தாய்மொழி தமிழை கொண்டு வந்த பிள்ளைங்க பாஸ் ஆகும். ஆகவே அந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்தது மூலம் அரசு வேலை வாய்ப்பு, அது கிளார்க்கா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் பல் டாக்டரா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் படிச்ச பிள்ளைகள் தான் வாய்ப்புன்னு சொல்லும் போது, நம்முடைய எதிர்கால சமுதாயம் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்க்கக்கூடிய அளவுல அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு அத்துணை எதிர்ப்பு, கோர்ட்லாம் கேஸ் போட்டாங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது சரியாக ஒரு சட்ட முறைப்படி புதிய சட்டம் ஏற்றப்பட்டதுனால இன்னைக்கு அந்த முறை இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கு. அப்போ அரசு வேலை வாய்ப்பு இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, தமிழக நாட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்பதை உறுதி செய்துள்ளார்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாசம் 1000 ரூபா. நேற்று ஒரு பிள்ளை வந்து பேசி, 3வது வருஷம் வந்துட்டேன், இந்த வருஷம் படிக்க முடியாது, உட்காந்துற வேண்டிதான்ற நிலைமை எங்க வீட்டுல. நாங்க 3 பெண் குழந்தைகள், எங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்க, என்ன செய்யணேன்னு நிறைய இருந்த போது இந்த திட்டம் வந்துச்சு. உடனே நான் விண்ணப்பம் போட்டேன், இன்னைக்கு எனக்கு நான் புக்கு வாங்கிக்கிறேன், கைடு வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்ட பொருளை கட்டிக்கிறேன், விடுதிகள சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. எல்லாரும் கண் கலங்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய அந்த இயலாமையை, தன்னுடைய ஏழ்மை நிலையை சொல்லி சொல்லுது. இந்த புதுமை பெண் திட்டம் வந்தது இன்னைக்கு நான் வந்து இந்த முடிச்சிட்டேன், அந்த 2-3 வருஷம் முடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அதுதான். அப்ப அந்த ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது. ஒருமனை வசதி வாய்ப்பு உடைச்சு மட்டும் படிக்கணும்னு இல்லை, ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகளும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், விளிம்பு நிலையில் உள்ள பிள்ளைங்க, அந்த வாய்ப்பே இல்லாத பிள்ளைங்களும் படிக்கணும்ன்றது தான் இந்த அரசினோட கொள்கை, அதுதான் செஞ்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு கொடுக்குறாங்க. நேத்து ஒரு பிள்ளை அதுல பேசுது, நான் வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பளம் வாங்குறோம். நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, வருஷத்துக்கு 30 லட்சம் இந்த பிள்ளைக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய ஒரு இன்ஜினியர் படிக்கிற பிள்ளைய தயார் செய்து அவளை சிந்திக்க வச்சு புதிய கண்டுபிடிப்பு பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரன் அவளுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு வேலை கொடுக்குறான், இன்னொரு பையனுக்கு 40 லட்சம் ரூபா, ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபான்னு சாம்சங்ல வேலை கிடைச்சிருக்கு. அது எதுன்னா நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு கொடுக்குறாங்க. 11வது பையனுக்கு நான் என்ன படிக்கணும், எதிர்காலத்தில் என்னென்ன இருக்குது, எதில் வேலை வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயிற்சி 11-12 கொடுக்குறாங்க. கல்லூரி மாணவர் கொடுக்குறாங்க, இன்ஜினியர் கல்லூரி மாணவர் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளி கொடுக்குறாங்க, திருநங்கைகள் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க, தொழில் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே மதிப்பு கொடுத்தீங்க, நீங்கள் வெறுமனை இப்படி தயாரிக்காதீங்க. கருப்பட்டியே கருப்பட்டி வட்டா வச்சுருக்காங்க, அழகாக நீட்டாக பேக் பண்ணி அதில் ஒரு ஒரு பிராண்டு ஒன்று ஒரு பேர் வச்சு விற்றீங்கன்னா நல்ல விலைக்கு விற்கலாம், இப்படிங்கிற பயிற்சி எல்லா இடமும் கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் நம்முடைய எதிர்கால சமுதாயம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தங்கள் அறிவாட்டில வளர்த்துக் கொள்கிறார்கள், திறன்மை வாய்ந்தவர்களாக உருவாகிற ஒரு நிலைமை உருவாக்கிறார். அதுபோல நம்முடைய மீன்பிடி தரைக்காலம் நமக்கு 6000 ரூபா உயர்த்தி கொடுக்கிறார். நம்முடைய உப்பள தொழில வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகம், அவர்களுக்கு வந்து மழைக்கால நிவாரண நிதிக்கு 5000 என்பது 2011 கலைஞர் கொடுத்த வாக்குறுதி, இன்னைக்கு தான் நம்முடைய தளபதியார் நிறைவேற்றியிருக்கார். உப்பள தொழிலாளர்கள், அந்த மீன் உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதியாக 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. எப்படி மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வழங்குறது போல அந்த மழைக்கால நிவாரணம் அந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா மழைக்காலத்தில் 2 மாசத்துக்கு வேலையா இருக்க, மழை பெஞ்சா அவங்களுக்கு வேலை கிடையாது, அவர்களுக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான உப்பள தொழிலாளர் நல வாரியம் அமைத்து கொடுப்பதற்கும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க, அது அமைச்சாச்சு. அதே போல வாரியங்கள் எல்லாம் செயலிட்டு கிடந்தது, இன்னைக்கு எல்லா 36 வாரியங்களும் மெருகூட்டப்பட்டு அந்த நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 675,000 மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, அவருடைய தந்தையார் இறந்த அந்த இறப்பு நிவாரணம், திருமணத்துக்கு உதவித்தொகை அப்படின்னு எல்லா உதவித்தொகையும் 6.25 லட்சம் பேருக்கு இந்த 2 வருஷத்துல மட்டும் வழங்கியிருக்கு. அத்தனை பேர் அந்த நலவாரியங்களில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பதற்கு, ஏன்னா அங்கே நிறைய அந்த தொழிலாளர் நலவாரியத்தில் நிறைய நிதி இருக்கிறது, அதனால அதுலேருந்து அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கும் ஒரு திட்டம், புதிய திட்டம் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுக்கணும், இல்லாத அந்த வீடு இல்லாதவங்க இல்லை அப்படின்ற நிலையை உருவாக்கணுன்றத உன்னத ஒரு கொள்கையாக வச்சு இந்த வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கு சொந்த இடம் இருந்தால் அதில் வீடு கட்டி கொடுக்குது, இல்லை சொந்த இடமே எனக்கு இல்லை அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பில் நம்ம வீடு வாங்கிக்கலாம்.
கிராமப்புறத்துல அவங்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் கொடுத்து இடமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அவங்க எல்லா மக்களுக்கும் வீடு கிடைக்கணும். அதே மாதிரி கிராமங்கள்ல குடிதண்ணி இல்லாத கிராமம் இன்னும் இருக்கு, இன்னும் குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிற கிராமம். ஆகவே குடிதண்ணீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக அது ஒரு திட்டம், எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுன்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். அதே போல எல்லா கிராமத்துக்கும் 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, சிறப்பு நிதி அடிப்படை வசதி செஞ்சுக்கோங்க அப்படின்னு. இந்த மாநகராட்சியை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இவ்வளவு கோடி 1000 கோடி ரூபான்னு சொல்றாங்க, ஆனா அவர்கள் அதிமுக ஆட்சியில் அவங்க ஒதுக்கீடு செஞ்சது வந்து 250 கோடி ரூபாய் தான். மீதி ரூபாய் எல்லாம் நம்முடைய அரசு முடிக்க முடிக்க பில்லு கொடுத்தது தமிழக அரசு. வெறுமனா என்னவோ ஒன்றிய அரசு நிதின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தமிழக அரசு நிதி பாதி, மத்திய அரசு ஒன்றிய அரசு நிதி பாதின்னு தான் அந்த திட்டங்கள் நிறைவேற்றி வருது. ஆகவே 200 கோடி தான் அந்த ஆட்சியில் கொடுத்துருந்தாங்க. மிச்ச பணம் எல்லாம் முதலமைச்சர் அவர் வந்த பின்பு இப்பொழுது வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இன்னொரு ஒரு ஆசியா டெவலப்மெண்ட் பேங்க் மூலம் ஒரு ஆசிய நிதி வளர்ச்சி மூலம் ஒரு திட்டம் வருது. நம்முடைய லூர்தம்பாள்புரம் இந்த 7வது வார்டு 8வது வார்டு பகுதிகளுக்கெல்லாம் மழைநீர் வடிகால். ஏன்னா மழை நேரம் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைப்படுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு அந்த திட்டம் இன்னைக்கு வந்து சாங்ஷன் ஆகிட்டு விரைவில் அந்த பணி தொடங்க போகிறாங்க. அதே போல் இனி வந்து மழைநீர் தேங்காத ஒரு நிலையை மாநகராட்சியில் உருவாக்கியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் காலை உணவு திட்டம், காலையில் விவசாய கூலியாக இருந்தனா 5 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளை எலும்பு கூட செய்யாது வேலைக்கு போயிடுவாங்க, சாப்பிட்டுச்சா வச்சுட்டு அவர் காப்பியை போட்டு இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அண்ணம்மாருக்கு என்ன வேலை, அண்ணனும் அக்காவோ அந்த காப்பியை ஊற்றி தம்பி தங்கைக்கெல்லாம் கொடுக்கணும், இல்லைனா சில இடத்துல கருப்பட்டியை கடிச்சிட்டு தண்ணி குடிப்பாங்க. உண்மையா இல்லையா? விவசாய இடத்துல கிராமத்தில் இன்னும் அந்த நிலைமை இருக்குது. அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும். ஆகவே பிள்ளைங்க படிக்காத ஒரு நாள் ஆய்வு செய்யும்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிள்ளைங்க படிக்காமல் ஸ்கூலுக்கு வருது, மன்னிக்கவும் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு வருதுன்ற அறிஞ்சு தான் அந்த திட்டத்தை கொண்டார். காலை உணவு திட்டம் அரசு தொடக்கப்பள்ளியில், அரசு தொடக்கப்பள்ளியில் யார் படிப்பா? ஏழை எளிய முடியாத பிள்ளைங்க, நம்ம எல்லா விளிம்பு நிலையில உள்ள நடுத்தர வர்க்கத்து பிள்ளைங்க தான் படிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு காலையில் ஸ்கூலில் வந்து வயிறார சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது வயிற்றுக்கு உணவு இருந்தால் தான் படிக்க முடியும், இல்லைனா ஒரு 10:30 பிள்ளைக்கு தலைவலி வந்துடும், பெஞ்சில் படுத்து தூங்குறோம். நிறைய நேரம் இடத்துல அப்படி தான் படிக்காம சாப்பிடாமல் வந்தால் படிக்க முடியாது. அது இன்றைக்கி பிள்ளைகளுடைய கல்வி திறன் அதிகரிச்சிருக்கு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வர்ற எண்ணிக்கை கூடியிருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கறது மூலம் ஊட்டச்சத்து பிள்ளைக்குடைய சத்து கிடைக்கும் உடம்புல. ஆகவே இன்னைக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவ்வளோ பாராட்டுறாங்க. ஆகவே எதிர்கால சமுதாயமாகிய தமிழன் வந்து நல்ல முறையில் தமிழ் அந்த சந்ததியினர் நல்ல முறையில் கல்வித்திறன் பெற்றவர்களாக இருக்கணுன்றக்காக அந்த திட்டம் அத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகம் எங்கும் அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் இருக்கார். எல்லா தொடக்க பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் வருமாண்டில் விரிவாக்கம் செய்யப்பட போகுது. அதே போல் இலவச பேருந்து பயணத்தை பற்றி சொன்னாங்க, கிட்டத்தட்ட 260 கோடி பயணங்கள் அந்த பெண்கள் இது வரைக்கும் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு இந்த வருஷம் பட்ஜெட்ல மட்டும் 2500 கோடி ரூபாய். ஏன்னா யாரு பஸ்ல வருவா? பஸ்ல யாரு வருவா? மிட்டா மெராஸ் சாரு பெரிய பெரிய கோடி சொன்னவரும் இல்ல, இல்ல ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் பஸ்ல போவாங்க. அப்ப அந்த டவுன் பஸ்ல ஏறி உட்காரும்போது அவள் டிக்கெட் கிடையாதுன்னு சொல்லும்போது மாசம் 700 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் பணம் அந்த பிள்ளைக்கு சேமிப்பாகுது. போய் ஒரு இடத்த கிராமத்துல இருந்து வந்து அங்க உட்காந்து ஒரு பெட்டியில வந்து காய்கறி விற்பாங்க, பழம் விற்பாங்க, இல்ல மீன் விற்பாங்க, ஏதோ ஒண்ணு வித்துட்டு மறுபடியும் ஊரு பார்த்து போறாங்க. ஆகவே அவர்களுக்கு வந்து ஒரு வருமான ஒரு சேமிப்பாகிறது. இந்த எந்த இடத்துலனாலும் அந்த பிங்க் கலர் பஸ்ல ஈஸியாக ஏறி உட்காந்து அவங்க போயிட்டு வந்தார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து வருஷத்துக்கு 12000 சேமிப்பாகக்கூடிய நிலையை அந்த அந்த கட்டணமில்லா பேருந்து பயணம் உருவாக்கியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்சம் பேருக்கு புதிய முதியோர் உதவி தொகைக்கு வழங்க உத்தரவு நேற்று அந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் நிறைய பேர் இது வரைக்கும் விண்ணப்பிச்சு நான் 4 தடவை கொடுத்துட்டேன், 5 தடவை கொடுத்துருந்தவங்களாம் இன்னைக்கு வந்துடும். எல்லாத்துக்குமே நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் முதியோர் உதவித்தொகை 1 லட்சம் தமிழகம் எங்க 1 லட்சம் நபர்களுக்கு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு, வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பேன்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படும். பிள்ளை பெண்களுக்கெல்லாம் தகுதி உள்ள பெண்களுக்கெல்லாம் வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே எல்லா ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் அந்த உரிமை தொகையும் நிச்சயமாக நம்முடைய செப்டம்பர் 15ஆம் தேதி வழங்குவார். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் தமிழகத்தில் தொழில் தொடங்க வர்றாங்க. நம்ம ஊரில் ஃபர்னிச்சர் பார்க் தொடங்கி வச்சார், இப்போ ஒரு நிறுவனம் அதில் தொழில் தொடங்க வந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் வருது. அதுபோல் கிரீன் நைட்ரஜன் ஒரு நிறுவனம் வருது, இப்படி லிக்யூட் அம்மோனியான்னு ஒரு நிறுவனம் வருது, சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனங்கள் வருது நம்முடைய மாவட்டத்துக்கு சொல்கிறேன். இதே போல் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் வளர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக
அந்த பல்வேறு மாவட்டங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புரிந்தன ஒப்பந்தம் பட்டு வேலை தொடங்குது. எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் வேலை அந்த உற்பத்தி தொடங்கும் போது. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும், மறைமுகமாகவும் நேரடியாக வாய்ப்பு கிடைக்கும், படித்த இளைஞர்கள் வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி உள்ளார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதே மாதிரி நம்முடைய இந்த கடற்கரை மேம்பாடு, திரேஸ்வரம் கடற்கரை மேம்பாடுக்கு மட்டும் கோடிக்கணக்கான ரூபாய், 6 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பணி நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்காதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. விரைவில் அந்த பணியும் முடிக்க பெறும்போது நம்முடைய கடற்கரை இன்னும் மேம்பாட்டோடு இருக்கும் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இனியோ நகரில் நம்ம மீன் வலைக்கூடம் கட்டி கொடுத்துருக்குறோம். எத்தனையோ இடத்துல மீன் வலைக்கூடம். இப்பொழுது அடுத்ததாக கேட்டிருக்காங்க எங்களுக்கு தடுப்பூசி ஒரு கட்டி கொடுங்க, எல்லாமே செஞ்சு தர்றோம். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ரோடு தெருவிளக்கு கான் வசதி அதெல்லாம் பண்றதுக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறார்கள். ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது தான் பல்வேறு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், மக்கள் கையில பணப்புழக்கம் கூடும் அப்படின்றதுக்காக. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நான் நடத்துறேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், யாரும் ஒதுக்கப்படக்கூடாது, படிப்பறிவு இல்லாத பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும், நம்முடைய எதிர்கால சந்ததியாக எல்லா மாணவர்களையும் படிக்க வைக்கணும், தரமான கல்வி கொடுக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், அவர் வேலை வாய்ப்பு கேட்டவாறு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும். இவ்வாறு நம்முடைய அவர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். ஊட்டச்சத்து ரொம்ப குறைபாடு உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து சிறப்பு ஊட்டச்சத்துக்காக அவங்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, இனிப்பு பண்டம் கொடுக்குறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அவங்களுடைய வெயிட்டு உயரம் சரி செய்யும் போது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பிள்ளைங்க தமிழகத்தில் உருவாகணும் அப்படின்றதான் நோக்கம். அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வழங்கப்படுகிறது, பாலூட்டும் தாய்மார்களுக்கும் வழங்கப்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு பிரிவா பார்த்து பார்த்து பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம். இப்போ வந்து 1098 உதவியன் குழந்தைகளுக்கான உதவியன், 10 9 8 1 8 1 பெண்களுக்கான உதவியன். போன் போட்டா எப்பனாலும் நீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி கூட போன் போடுங்க, உடனடியாக எடுப்பாங்க. முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அந்த உதவியன்கள்லாம் நல்ல முறையில் செயல்பட முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, இந்த மாதிரி சிரமப்படுறோம் சொல்லிட்டு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஆகவே அது மாதிரி உடனடியே எஃப்ஐஆர் போடுது, நடவடிக்கை எடுது. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்லி, எஃப்ஐஆரோட எண்ணிக்கை கூட இருக்கு, அப்ப எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்றீரா? புரியுதுங்களா? நம்ம உடனே நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு செய்யறத என்ன எண்ணிக்கை கூட இருக்குன்னு கேட்காங்க. அவங்களை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தது ஒன்றிய அரசு, எடப்பாடி ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நம்மளாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம், எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சோம், ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாரா? குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து சிறுபான்மையினர்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது ஒரு நிலையை உருவாக்கிடுவாங்கன்ட்டு எல்லாரும் ஒரு அசம்ப ஒரு பெரிய ஒரு நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பட்ட நிலைமை உருவாகுதுன்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எடப்பாடி எதிர்ப்பு தெரிவித்தாரா? கிடையாது. சரி சரி, தலையாட்டிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டார். துப்பாக்கி சூடு நடந்தது ஏதாவது சொன்னாரா? அப்படியா? நான் டிவியில் தான் பார்த்தேன்னார் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் ஒரு 3 மாதம் நம்ம எல்கையில் பஞ்சாப் அந்த டெல்லி எல்கையில் உட்காந்து போராடினாங்க விவசாயிகள், அந்த சட்டத்தை நீக்கணும், எங்களுடைய உரிமை பாதிக்கப்படுது, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், விலை எங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் வச்சுருக்க சட்டம் எங்களை பாதிக்கும்னாங்க. ஏதாவது கண்டுக்கிட்டாங்களா? ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யலை. நம்மளாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் சட்டத்தை நீக்கணும்னு சொல்லிட்டு, தீர்மானமே சட்டசபையில் தலைவர் போட்டார். ஆனால் எடப்பாடி என்ன செஞ்சார்? தலையாட்டிகிட்டு இருந்தார். ஆக எடப்பாடி ஆட்சி புரியும் போது ஒன்றிய அரசு என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கெல்லாம் தலையாட்டினாங்க. நீட்டு தேர்வு இன்னைக்கு பேசுகிறாங்கங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து இறக்கும் வரைக்கும், அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த தேர்வு வரல. எப்படி முடிஞ்சது? எடப்பாடி முதலமைச்சராரு நீட் தேர்வு வருது, அதை நம்ம கிட்ட சொல்றோம். கலைஞர் இருக்கிற வரைக்கும் வரல, ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது வரல. எப்படி இப்போ வருது அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியல எடப்பாடியால். ஆகவே அவர்கள் வந்து தன்னுடைய உரிமையெல்லாம் தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் இழந்து எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மையா அந்த சேரை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம உரிமையெல்லாம் இழந்து எதுவுமே செய்யலை. இன்னைக்கு கோரிக்கையை கேட்கறதுக்கு ஒரு துறை இருக்கு, முதலமைச்சர் முதலமைச்சரி முகவரின்னு ஒரு துறை இருக்கு. நீங்க அதுல ஆன்லைன்ல பதிவு செஞ்சீங்கன்னா நேரே உங்களுடைய கோரிக்கை மனு முதலமைச்சருக்கே போகுது, சென்னைக்கு போகுது, அங்கிருந்து மறுபடியும் நடவடிக்கை எடுக்காங்க. 100 நாள்ல நான் வந்து எல்லா வாங்குற மனுக்கும் நடவடிக்கை எடுக்கேன்னு சொன்னாரு தேர்தலுக்கு முன்னால. எடுத்தாரு 100 நாள்ல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மனுக்களுக்கு எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்தவர் தான் முதலமைச்சர். இவ்வாறு நம்ம அடுக்கிக்கொண்டே போகலாம்.
எல்லா இது நம்முடைய செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பது மட்டும் கூறிக்கொண்டு, ஆனா எதுவுமே கண்டுக்காம ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு கடந்த ஆட்சியில. அவங்க இன்னைக்கு என்னவோ தன்னை நிலைநிறுத்துவதற்காக கட்சியை கைப்பற்றிக்கிட்டோம், தன்னை நிலைநிறுத்துறதுக்காக அதிமுக ஒரு பக்கம் வீணான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு அவர்கள் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில சட்டத்துக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு போராட்டம் பண்ணார், என்னுடைய மகளுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு ஒரு போராட்டம். உடனே எடப்பாடி அறிக்கை சொல்லிட்டாரு, எப்படி சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கா தமிழக அரசை கண்டிக்கிறேன்றாரு. அப்புறம் அவர்கிட்ட வாங்கி பார்த்தா சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காது எடப்பாடி ஆச்சு. அவர் இருக்கும்போது நடக்கல, அவர் இன்னைக்கு போராட்டம் பண்ணி நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காரு, தெரியாம சொல்லிவிட்டார். ஆக என்ன நடக்குது என்னன்னு தெரியாம சேர்ல உட்கார்ந்து ஒப்புக்கு ஆட்சி செஞ்ச எடப்பாடியெல்லாம் வந்து இன்னைக்கு நம்முடைய தலைவரை குறை சொல்றாரு. நம்முடைய தலைவர் வந்து கொள்கையில பிசகாம போயிட்டு இருக்காரு. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள் நல்ல முறையில் செய்யணும், எல்லாம் கிடைக்கணும், அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், வேலைவாய்ப்பு கொடுக்கணும், அவன் தொழிலதிபர் ஆகணும், எல்லாத்தையும் உயர்த்தி விடணும், அதுதான் திராவிட கொள்கை. சமத்துவம் வேணும், சமூக நீதி வேணும்னா எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும். நம்ம சமத்துவம் வேணும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், சமதர்மம் சமத்துவம் சமூக நீதின்றதான் பாக்குறாரு. சுயமரியாதையோட இருக்கணும், அதுதான் நம்ம கொள்கை. ஆனா இதையெல்லாம் எழுத்து பேசுற ஒருத்தரும் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, ஆளுநர் பேசுறாரு. திராவிட கொள்கை என்ன, திராவிட கொள்கைன்ற மாதிரி பேசுறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், நீங்க நான் தேசிய கீதத்தை பார்த்தாலும் அதுலயும் திராவிடன்ற வார்த்தை வருது. ஆகவே திராவிட கொள்கைன்ற தீக்க திராவிட கழகம் இருந்தது, தந்தை பெரியார் வச்சிருந்தது, நீதி கட்சி இருந்தது, எல்லாமே நம்ம வந்து ஆதிக்க சக்தியின் பிடியில் இருந்து நம்ம மீட்டெடுத்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். நம்முடைய தமிழகத்தில் அதிக அளவு வாழ்றவங்க யாரு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிக அளவு இருக்கிறோம். எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு கல்வி வேணும், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், நாங்களும் தொழிலதிபர் ஆகணும், அதற்கான திட்டம் தான், எங்கள் பிள்ளைகளும் படிக்கணும், அதுதான் திட்டம், அதுதான் திராவிட கொள்கை. ஆனா ஆளுநர் அவர்கள் சரியா தமிழே படிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இது என்ன கொள்கைன்றார், என்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்ததோ அன்னைக்கே சனாதானன்றது ஒளிஞ்சு போச்சு. சனாதானம்னா என்னன்னு தெரியுமாங்க, நிறைய நம்ம பேசிட்டு போனார்னு நினைக்கிறேன், பிரான்சிஸ் அண்ணன் தெளிவா பேசினார். பிரம்மனுடைய தலையில பிறந்தவங்க இல்லையா, இடுப்புல பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்க, நாலு வகையா பிரிக்கிறாங்க. கடைசியா இருக்கிறவங்க பஞ்சமர்கள்ன்றாங்க, அவர்கள் நீங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க தான் தலையில இருக்கிற ஆதிக்க சக்திகள், நாங்கள் தான் பெரிய ஆளு, நாங்கள் சொல்கிற கேளுங்க, எங்களுக்கு தான் உரிமை, நாங்கள் தான் படிக்கணும், இருந்ததா இல்லையா. இந்த டாக்டர் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படித்தா தான் டாக்டர் படிக்க முடியும். நமக்கு நம்ம பிள்ளைகள் யார் சமஸ்கிருதம் சொல்லி தருவா, சொல்லி தருவாங்களா, முதல் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க சமஸ்கிருதம் படிக்க முடியுமா. அதையெல்லாம் நீக்குச்சு நீதி கத்தி, அந்த சட்டத்தை ஒழிச்சாங்க, எல்லாரும் டாக்டர் படிக்கிறவங்களாம் படிக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, அதுதான் திராவிட மாடல். அதே போல முத முத ஆயிரவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்ற நிலையை கொண்டு வந்தது நம்முடைய முதல் முத்தமிழஞ்ச கலைஞர் தான். மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் திட்டத்தை கொண்டு வந்தது முத்தமிழஞ்ச கலைஞர். கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாத்துனது முத்தமிழஞ்ச கலைஞர். அது வரைக்கும் மனுஷனை மனுஷனை வச்சு இழுத்துட்டு போவானே, ஞாபகம் இருக்கா பழைய காலத்துல சைக்கிள் ரிக்ஷா எப்படி இருந்தது, சைக்கிள் ரிக்ஷா கிடையாது கை ரிக்ஷா, மனுஷனை வச்சு மனுஷனே இழுத்துட்டு போவான். இன்னைக்கு அவன் சைக்கிள் ரிக்ஷாவாயிருச்சு, மோட்டராச்சு, இன்னைக்கு ஆட்டோ ஆயிடுச்சு. ஆக எதெல்லாம் நம்மளை அறிமுகப்படுத்தி இருந்ததை எல்லாம் நம்ம வந்து மாற்றி கொண்டு இருக்கிறோம். மாட்டுக்கறி தின்னா அவனை அடிச்சு கொல்லக்கூடிய நிலைமை வட இந்தியாவில் இன்னும் இருக்கு. நம்ம அப்படியே இல்லையே, நம்ம எந்த கறியும் சாப்பிடலாம் இல்லையா, ஆட்டுக்கறியும் சாப்பிடலாம், மாட்டுக்கறியும் சாப்பிடலாம், கோழிக்கறியும் என்னன்னாலும் சாப்பிடலாம். அந்த ஒரு உரிமை எங்களை, நான் சாப்பிட்ற என்னன்னாலும் சாப்பிட்றோம், அதுதான் இந்த உரிமை திராவிட மாடல்ன்றது. ஆனால் அவங்க அப்படி அல்ல, இதுதான் சாப்பிடணும், இதுதான் முறை, இதுதான் வழிபாடு, எங்களுக்கு தான் உரிமைன்ற ஒரு நிலையே முற்றிலும் ஒழுத்திட்டோம் நம்ம. சனாதான்றதே ஒழிச்சாச்சு, புதுசா அதை எடுத்து ஒருத்தவங்க அதுக்கு ஒரு நல்லது கற்பிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு முக்கியமான கட்டத்துல இந்நாடு இருக்குன்னு பார்க்கணும். ஆகவே நாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவோம், இதை நீங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும், இதுதான் முதலமைச்சருடைய ஆட்சி. எல்லா பகுதியும் வளர்ச்சி அடையணும், தொழில எல்லா பகுதியும் முன்னே, தமிழகத்துல எங்க உள்ள தூத்துக்குடியில தொழில் தொடங்க எல்லாரும் முன்னு வந்துருவாங்க. ஏன்னா இங்க ஏர்போர்ட் இருக்கு, கப்பல் இருக்குது, ட்ரெயின் இருக்கு, ரோடு வசதி எல்லாம் இருக்கு. சில கிராம சில மாவட்டத்துக்கு போக மாட்டாங்க, ஆனா அங்கேயும் நம்ம நீங்க இங்க தொடங்குங்க, இந்த மக்களுக்கும் வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லிட்டு தலைவர் பேசி அந்த பகுதிக்கும் தொழில் நிறுவனம் கொண்டு வர்றாரு. ஆகவே எல்லா பகுதியும் வளர்ச்சி அடையணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு உன்னத கொள்கை தான் திராவிட மாடல் கொள்கை. அந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் நடத்தி வருகிறார்கள். இதையெல்லாம் அவருக்கு ஆட்சிக்கு பங்கு விளைவிக்கு வண்ணம் ஏதோ ஒன்றெண்டு நிகழ்வு நடக்கும், அங்க ஒரு குண்டு வெடிச்சிருச்சு, இங்க ஒருத்த இங்க வெட்டி கொண்டுட்டான், ஆகவே இது சரியில்லை வைக்கலன்ற மாதிரி ஆளுநர் பேசுறாரு. தமிழக அரசுக்கு எந்த ஒத்துழைப்பும் கிடையாது, தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் நலனுக்கு எதுவும் செய்யாம அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறார். ஒன்றிய அரசுக்கு அவர் ஒரு எப்பவுமே கவர்னரா வர்றவங்க, எந்த கட்சியை சார்ந்தவரும் இருக்கக்கூடாது,
இருந்தாலும் அதுபடி செயல்படக்கூடாது. ஆனால் இங்கே வந்து அவர் பாஜகவுடைய பிரதிநிதியாகவே ஆளுநர் செயல்படுகிறார். ஆகவே நாம் எல்லாம் இது விழிப்போடு இருக்க வேண்டும். என்ன சொல்லி குட்டையை குழப்பினாலும் சரி தெளிவாக சிந்தித்து முடிவு.